ربنا يا ربنا ربنا يا ربنا, ربنا يا, ربنا ربنا يا رب الحمد لله الصلاه والسلام على رسول الله وعلى ال حزب الله واصحابه جند الله اما بعد سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم فيها يفرق كل أمر حكيم صدق الله العليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாம் அல்லா ஒருவனுக்கே விருத்தாகட்டுமாக அலஹமதுல்லா கண்மணி நாயகம் அஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹுவலிஹி வாலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் தாபிய உங்கள் தமி தாபியங்கள் பெருமானாரை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தயாமத்தினால் வரை வாழும் இறைநேச செல்வர்கள் அத்துணை பேர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் செலவாத்தும் என்றென்று நின்று நிகழ்த்தும் என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியமான உயர்வான உன்னதமான மாண்பு நிறைந்த மகத்தான மாதத்தில் ஒரு மகத்தான இரவில் நாம் ஒரு மகத்தான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் நம்மவர்கள் மீதும் அல்லாவுடைய அருளும் ரஹமத்தும் கிருபையும் என்றென்று நின்று நிகழட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சபையில் அல்லாஹ் நம் அத்துணை பேர்களும் ஒன்று திரட்டியதை போன்று நாளை சுவன பூஞ்சோலையில் பூமா நபி சல்லாஹலை வசல்லம் அவருடைய அருகையில் மஜ்லிஸில் சஹாபாக்கள் சூழ நாதாக்கள் சூழ நமிவார்கள் சூழ சித்திக்கிங்கள் சூழ அமர்ந்திருக்கும் உயிரான பாக்கியத்தை உயர்வான அந்த பாக்கியத்தை நசீபி அல்லா நம்ம அத்துணை அத்தனை பேர்களுக்கும் அல்லா தந்தோல் புரிவானாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே நிஸ்பு ஷாபான் எனும் ஷாபான் மாதத்தினுடைய பிறை பதினைந்து இரவன்று நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த இரவு அல்லாஹ்வின் அருள் அதிகம் இறங்குகிற இரவாகவும் மனிதனுடைய அமல்கள் அது மனிதனுடைய கலா கதிர் நிர்ணயிக்கப்படுகிற இரவாகவும் இந்த நிமிஷத்திலிருந்து இன்னும் சொல்வதென்று சொன்னால் மகிழ்வில் இருந்து பஜருக்கு அதான் சொல்லும் வரைக்கும் உண்டான நேரங்கள் இந்த நேரங்களில் அடியான் செய்கிற வணக்கத்தை பொறித்து பொறுத்து வணக்கங்களை அடிப்படையாக வைத்து அவனுடைய எதிர்காலம் மாற்றப்படுகிற ஒரு உன்னதமான உயர்வான ஒரு இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த இரவானது பல அகமியங்களை பல அருள்களை உள்ளடக்கிய இரவு நம்ம வாலிப சமூகத்திற்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியமான இரவு ஏன் என்று சொன்னால் இந்த இரவில் இன்ஷா அல்லா ஒரு மூன்று விடயம் அல்லது நான்கு விஷயங்களை குறித்து இன்ஷால்லா பேசவிருக்கிறோம் ஒன்று இந்த இரவனுடைய முக்கியத்துவம் இரண்டாவது அல்லாஹ் கலா கதிரனை கதிரை தக்தீரை நிர்ணயிக்கிற இந்த இரவு மூன்றாவது நம்மளுடைய எதிர்காலம் நாம் அமைத்துக் கொள்வது எப்படி என்கிற அந்த முறையும் பற்றியும் நான்காவது நம்மளை விட்டு மரணித்த பெருமக்களை நினைவு கூறக்கூடிய இரவாகும் இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியமான இரவை இந்த நேரங்களை பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் எப்படி பெறுவது நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் எப்படி அமைத்து கொள்வது என்கிற விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்தி இந்த இரவில் விவாதம் செய்ய வேண்டும் வணக்கங்கள் புரிய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் விஷயத்துக்கு வருகிறேன் நம்மள ஒரு ஒவ்வொருவருக்கும் இறைவன் உன்னுடைய கலாக்க நீ எழுதிக்கொள் என்று அந்த பாக்கியத்தை அந்த நிலையை அல்ல நம்ம கையில் கொடுத்துட்டான் சொன்னா நம்ம எதிர்காலத்தை நாம் எப்படி எழுதுவோம் ஏன்னா இன்றைக்கு இரவு இன்றைய இரவு வருடத்துக்கு ஒருமுறை வருகிற வருகிற இந்த நிஸ்விஷாபானுடைய இந்த பராத்துடைய இந்த இரவு அல்லாஹ் ஒரு மனிதனுடைய தக்தீரை அவன் எவ்வளோ நாளைக்கு வாழுவான் யாரை திருமணம் முடிப்பான் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுப்பான் என்ன நன்மைகளில் ஈடுபடுவான் எவ்வளோ லாபங்கள் அவனுக்கு கிடைக்கும் என்ன நல்ல காரியத்தில் ஈடுபடுவான் எந்த முசிபத்தில் நம்ம விலகுவான் என்கிற எல் அனைத்தையுமே என்ன சாப்பிடுவான் எதை உண்ணுவான் எதை பருகுவான் என்கிற என்பதில் இருந்து எவ்வளோ காலம் வாழுவான் என்னென்ன அந்த வாழ்க்கையில் அவன் மேற்கொள்ளுவான் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து அனைத்துமே நிர்ணயிக்கப்படுகிற ஒரு உன்னதமான இரவு இந்த இரவில் அல்லாஹ் நமக்கு எப்பா உனக்குன்னா கையில் ஒரு ஏட்ட கொடுத்துட்டேன் ஒரு பேனாவும் கொடுத்துட்டேன் இதுதான் உன்னுடைய ஃபியூச்சர் நீ எப்படி வேணா எழுதிக்க என்று சொன்னா நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்க இது உன்னுடைய கலா கதிரை நீ எழுதி கொள்ள வேண்டிய இரவு என்று நம்ம கையில் பேனாவையும் பேப்பரையும் கொடுத்து இதுதான் நீ எழுதிக்க அப்படின்ட்டு அல்ல நமக்கு ஒரு சலுகையை கொடுத்து எழுதிக்கன்னு சொன்னா இந்த இரவை யாராவது வீணாக்குவாங்களா மகரபில் இருந்து பஜிர் வரைக்கும் அவனுக்கு என்னெல்லாம் ஃபியூச்சர்ல நல்லது நடக்கணுமோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடுவான் இல்லையா எவ்வளவு நாள் வாழணும் அப்படிங்கறத அவன் நிர்ணயிக்கிறேன் இப்ப அல்ல ஏன் கையில உன்னுடைய ஆயுள நீ நிர்ணயிச்சுக்க உன்னுடைய ரிஸ்க்கை நீ நிர்ணயிச்சுக்க உன்னுடைய மனைவியை நீ நிர்ணயிச்சுக்க உனக்கு எப்படி லைஃப் அமையணும் உன் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீ நிர்ணயிச்சுக்க நல்லா நம்ம கையில எழுதிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டா நம்ம ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவோமா ஒரு நிமிஷத்தை நம்ம வந்து வீணாக கழிப்போமா இல்ல மகளை பாக சொல்லத்திலிருந்து பஜருக்கு வரைக்கும் கையில ஏட்ட எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம் இன்னவெல்லாம் நமக்கு வாழ்வன் வாழ்வான் வாழ்நாள் நடக்கணுமோ இன்னவெல்லாம் கையில் நடக்கணுமோ எல்லாத்தையும் உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு எழுதுவோமா இல்லையா அப்படி எல்லாம் கொடுக்க போறது இல்ல எல்லாம் அப்படி யாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு கையில கொடுக்க போறது இல்ல ஆனா கொடுத்துருக்கிறான் யாரு கையில நல்லா கொடுக்க போறது இல்ல ஆனா கொடுத்துருக்கிறான் ஏட்டையும் பேனாவை கையில கொடுத்து எழுதுன்னு நல்லா சொல்லல இந்த இரவில் ஹயாத்தாக்கு நான் எழுதுறேன் அல்லா சொல்லிட்டான் இந்த இரவை நீ ஹயாத்தாக்கு இபாதத் செய் உன்னுடைய வணக்கத்தை குறித்து உன்னுடைய உன்னுடைய வணக்கத்தை பொருத்தி உன்னுடைய இஹ்லாசை பொருத்தி உன்னுடைய இபாதத்தை பொருத்தி உன் கலா கதிரை நான் மாற்றுகிறேன் அல்லா மாற்றுகிறான் அருமனாய் முகமது ரசூல்லாஹி சொல்லா சொல்லி தருகிறார் அப்ப நம்ம கையில கொடுத்தா நம்ம அதை வேஸ்ட் பண்ணாம நம்ம நம்ம ஃபியூச்சர் நம்ம அமைச்சுக்குவோம் நம்ம அமைப்பதை விட அல்லாஹ் அமைக்கிறது எவ்வளவு சிறந்தது அல்லாஹ் நான் அமைக்கிறேன் நீ இபாதத் செய்ய நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து இந்த தடவை ஹயாத்தாக்கு என்று சொல்லும் பொழுது நாம் அலட்சியப்படுத்தி கொண்டு இந்த நல்ல விஷயம் கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம நம்ம நேரங்கள் அலட்சியப்படுத்தி கொண்டு ஒரு சினிமாவை பார்க்கறதுக்கு மூணு மணி நேரம் செலவு செய்யறான் கேம் விளையாடுறதுக்கு எவ்வளவு நேரம் செலவு செய்யறான் தெரிய மாட்டேங்குது அதுல மூழ்கி போய் நேரத்தை வீணாக செலவு செய்து கொண்டு தேவையில்லாம சமூகம் ஆண்கள் பெண்கள் தன் குடும்ப யோசனையிலேயே வியாபாரங்களிலே லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடி அலைகிற ஆண்கள் குடும்ப தலைவர்கள் எவ்வளவு நேரம் எல்லாம் நாம் வீணாக செலவு செய்கிறோம் வீணாக கழிக்கிறோம் அந்த மாதிரி இந்த இரவை கழிச்சிடக்கூடாது எது எதுக்கோ நாம் நில நேரம் செலவு செய்யும் பொழுது நல்ல விஷயம் இந்த விஷயத்தை கேட்பதற்கும் இந்த இரவுல நல்ல விவாதம் செய்து இறைவனுடைய அந்த ஏற்றில் இறைவன் எழுதுகிற அந்த தக்குதீரில் அந்த கலாக்கதிரை நமக்கு நல்லதா முறை நம்ம மாற்றிக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு முன்வர வேண்டும் எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணுங்க நம்ம அதற்கு கவனம் செலுத்தணும் ஆனா இதை விட்டு விட்டு ஏதேதோ காரியங்கள்ல ஏதேது ஏதேதோ பொடுபோக்குத்தனமாக நேரங்களை செலவை செய்து கொண்டு இன்னைக்கு சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே அருணாய் முகமது ரசூல் லாஹி சல்லா அலி சொல்லுகிறார்கள் அல்லாஹு இந்த இரவுல பரக்கத் பொதிந்த பறக்கத்து நிறைந்த இந்த இரவுல ரபுல் ஆலமின் அமல்களை ஏற்றுக்கொள்கிறான் அடுத்த நாள் அதாவது நாளை மகரிபரைக்கும் இந்த அடியான் செய்கிற அனைத்து அமல்களையும் அல்ல ஏற்றுக்கிறான் இந்த இரவனுடைய இந்த இரவனுடைய இந்த 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 நேரத்துடைய இந்த இரவனுடைய புனிதத்துவம் பஜருக்கு வாங்க சொல்வதோடு முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் தான் இதனுடைய புனிதத்துவம் இருக்கு ஆனா அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படுவது அடுத்த நாள் வரைக்கும் இருக்கு பெருமலான் முகமது அல்லாஹ் சொல்கிறார்கள் அல்லாஹு அமல்களை இந்த இரவில் ஏற்றுக்கொள்கிறான் நாளை பகல் பொழுதிலும் அல்லாஹ் செய்கிற நாம் செய்கிற அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் பெருமாநான் முகமது ரசூர்ல்லா சல்லா சொல்கிறார்கள் அல்லாஹ் என்னுடைய அமல் நான் நோன்பு வைத்தவனாக ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னுடைய அமல்களை நான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நான் நோம்பு வைத்தவனாக அல்லாவிடத்தில் நான் என் அமல்களை ஒப்படைப்பது அதை நான் விரும்புகிறேன் என்று பெருமாள முகமது அல்ல சோல்லாசன் சொல்றான் பெருமாளன் யாரு சொர்க்கத்துடைய தலைவர் சொர்க்கத்துடைய பேரரசர் பாவங்கள் விட்டு பாதுகாக்கப்பட்ட மாவுமான நபி சொல்லா அலிசன் மன்னர்கள் அவங்களை அந்த அளவுக்கு ஆதரவு வைக்கிறார்கள் ஆசை வைக்கிறார்கள் நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எனவே இந்த இரவை நாம் முன் வர வேண்டும் அது மட்டுமல்ல இந்த சுபகான அவன் இறங்கி வந்து அல்லாஹ் சுபஹானு ரபுல் ஆலமீன் இந்த இரவில் இறங்கி வந்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் யாரும் இல்லையா என்னிடத்தில் ரிஸ்கை கேட்க கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா தான் பட்டிருக்கிற முசிபத்து பலாய்கள் நோவினைகள் இவைகளுக்கு விடுவை தேடக்கூடியவர்கள் சோதனையில் இருந்து விடுவை தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று அருமையாய் முகமது ரசூர் உள்ளாஹி சொல்லா சொல்கிறார் அல்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறான் என்ன கேட்கிறான் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் யாரும் இல்லையான் ஒரு இடத்துல ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறோம்னு சொன்னா அங்க போய் கியூல போய் நிக்கிறதுக்கெல்லாம் தெரு இடம் பத்தலைங்க தெரு இடம் பத்தல்ல ஒரு இலவசமாக ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தாலும் உணவை கொடுப்பதாக இருந்தாலும் அதை போய் வாங்குவதற்கு நிற்பதற்கு இல்லை போட்டி போட்டு கொண்டு போய் நிக்கிறாங்க ஏன்னா அவன் வந்து அவன் ஃப்ரீயா கொடுத்துட்ருக்கானே ஏன் இதை விடுவானே அப்படின்னு அல்லாஹ் இறங்கி வந்து கேலியா நான் மன்னிக்கிறேன் சொல்றேன் ஆனால் மன்னிப்பு கேட்பதற்கு பள்ளி மாசம்ல ஒரு நாது கிடையாது நல்ல இடங்கள்ல மக்கள் இல்லை சபையா சபையா கூடி இருந்து ஒரு மதுரச அமர்ந்து இருந்து தப்பிலடுத்து திக்குர் செய்து கிக்ர் செய்து அல்லாஹ் கனமுத்தி தௌபா செய்வதற்கு ஆள் இல்லை அழிவு நமக்கு நாமே தேடுக்கிற அழிவு அன்புக்குரியவர்களை யோசிச்சு பார்க்க வேணும் ரப்புள் ஆலமின் இறங்கி வருவதால் என்ன அவன் தன்னுடைய பெரிதாக விசாலமாக இந்த அகிலத்தார்களுக்கு கொடுத்து நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிச்சிடுறேன் உனக்கு எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்துருந்து நீ அதில் பொறுமை காத்து இனிமே காக்க முடியல யாழ்ல அதுல விடுவ கே கேளு நான் உனக்கு விடுவ தர்றேன் அவனாகவே இறங்கி வந்து இந்த புனிதமான இரவில கேட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் பொடுப்போக்குத்திரமா நாம் தெருக்கள்லையும் கடை தெருகள்லையும் டீ டீ கடைகள்லையும் ஹோட்டல்கள்லையும் பஜார்லையும் தேவையில்லாம சுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இரவு வீணடிப்பதில் நம்மளே மிஞ்சுவதுக்கு ஆளே இல்லங்க ஏன் அன்புக்குரியவர்களே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன நினைக்கிறோம் இந்த இரவு நம்ம ஹயாத் ஆக்கணுமா நம்ம ஒரு மணி நேரம் ஒதுக்கி நம்ம பிறகு பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இவ்வாறு செஞ்சுக்கலாம் இந்த இரவு பொழுது அமல் செய்ய அவசியம் கிடையாது ஒரு அலட்சியமா பொழுப்போக்கு நாம நினைக்கிறோம் ஆனா உண்மையான செய்தி என்ன தெரியுமா இந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு நீ இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லைน அர்த்தம் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை லா ஹவுல வலா நீ நல்லது செய்வதாக இருந்தாலும் நீ தியதில இருந்து விலகுவதாக இருந்தாலும் அவன் மட்டும்தான் இங்க காரியம் நடக்கும் இங்க நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் இபாதத் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு நான் இன்னும் முன்வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லைน அர்த்தம் எவ்வளவு பெரிய பின்னடைவில் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கிஸ்தாரிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு ஒரு நல்ல இரவுல புனிதமான இரவுல தௌபா செய்வதற்கு ஆள் இல்ல விக்கிரம் செய்வதற்கு நேரம் இல்ல தொழுவதற்கு நேரம் இல்ல விவாதி செய்வதற்கு நேரம் இல்ல அல்லா ஒரு மன்றாடி கஷ்டத்தை யாழ கொடுத்திருக்கிறேன் விடிவை அருள் செய்வாயாக என்று கேட்பதற்கு நேரம் இல்ல யாருல தொழில் வளங்களை பறக்கத்தில் செழிப்பு இல்ல என்று குடு யாருல குடு கொடு குடு வியாபாரத்து லாபத்தை கொடு கேட்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நேரம் இல்லைன்னு நீங்க சொல்லலாம் ஆனா அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுக்கல என்பதுதான் உண்மையான விஷயம் ஏன் தேர்ந்தெடுக்கல ஓ என்ன சார் ஓ என்ன சார் இல்ல அல்லாஹ் இந்த சபையில் நம்மளை தேர்ந்தெடுத்து இருக்கிறான்னா நம்ம எவ்வளவு சுக்குர் செய்யணும் தெரியுமா சுவஹான் அல்லாஹ் ஹந்தி அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்வானாகா அல்லாஹ் நம்மளை கபவுல் செய்வானாக அல்லாஹ் பாவம் மன்னிப்பு தேடுகிறாரு அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறாடா அஹ் தர்றேன்னு சொல்லுகிறானா சோதனை வந்து விடிவ தர்றேன்னு சொல்லுகிறானா இந்த பயான் முடிஞ்சதோட பெயராம வீட்டுல போய் வீட்டுல போய் உழு செய்துட்டு சல்லாவில் உட்கார்ந்து பிரபு நிலத்தில் தஸ்பீக் செய்து பெருமானாருக்கு செலவாத்து ஓதி இன்னை மாதத்திலலாம் செய்ய முடியுமோ குரான்ல சில வரிகளை ஓதி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமர்ந்திருந்து இதுவரைக்கும் வாழ்க்கையில லைஃப்ல நான் இவ்வளவோ கட்டங்களை கடந்து வந்துட்டேன் இல்லையா சிறுபிராயத்திலிருந்து விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து இந்த முசாலால நான் உட்கார்ந்து இந்த நேரம் வரைக்கும் எவ்வளவு நேரங்களை எவ்வளவு சுச்சுவேஷனை எவ்வளவு சூழ்நிலைகளை என்னென்ன கட்டம் எல்லாம் கடந்து தாண்டி வந்து நான் அமர்ந்திருக்கிறேன் இந்த இரவுதான் அடுத்த கட்டத்தை நான் எப்படி நவர்த்த போகிறேன் நகர்ந்து செல்ல போகிறேன் எழுதப்படுகிற இரவு அல்லா அல்லா இடத்துல ரப்பே கண்ணீர் அழுங்க அல்லா இடத்துல கேளுங்கள் கதறி அழுங்கள் எவன் எவன்ட்டோ போய் கதறி அழுவதை கஷ்டத்து துன்பத்தை சொல்லி எந்தெந்த தலைவர்கள்டையும் பொருளாதாரம் உள்ளவர்களையும் ஆட்சியாளர்களையும் போய் கதறி அழுவதை ரப்பிடத்து கண்ணீர் சொட்டி விட்டு அழுங்கள் கண் சிவக்கு மறைக்கு அழுங்கள் அல்லாவோட அழுது கேளுங்கள் யாழ்ல இத்தனையோ வருடங்கள் என் வாழ்வில் விடுவே காணவில்லையே என் வாழ்வில் நான் இதுவரைக்கும் விடுவை காணவில்லையே என் வாழ்வில் நான் சந்தோஷத்தை பார்க்கவில்லையே என் குடும்பத்தின் நிம்மதியை நான் பார்க்கவில்லையே யாழ்லா இந்த முசல்லாவை நான் அமர்ந்திருக்கிற நேரம் இருந்து அடுத்து என்னுடைய பியூச்சர் என்னுடைய எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது ரப்பே என்னுடைய பாஸ்ட் போல என்னுடைய கடந்த காலத்தை போல என் பியூச்சர் நீ ஆக்கிறாத என் எதிர்காலத்தை ஆக்கிறாத மகிழ்ச்சிகரமாக்கு நல்ல ரிஸ்க்கு கொடு நல்ல அபிவிருத்திய கொடு நிலையான கொடு நல்ல மௌத்த கொடு நல்ல வாழ்க்கை கொடு என்று அல்லாடும் கதறி அழுது கேட்க வேண்டிய இரவு இது இந்த இரவு இந்த இரவ தேவெல்லாம் வீண் நிறையத்தை கழித்து விட்டு இது போல் இதை விட சிறந்த இன்னொரு இரவு இருக்கிறது இரவு இந்த மாதிரி இரவுகள்ல அரட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத காட்சிகளை பார்த்து கொண்டு கூத்துக்குமால பண்ணிக்கொண்டு கூட்டாக இருந்து பலாய் பேசிக்கொண்டு நேரத்தை கழிப்பது அவனை தேர்ந்தெடுக்கவில்லை என்ற அர்த்தம் அவன் யோசிக்க வேண்டும் புனிதமான இரவுகளை நான் அமல் செய்யல நல்ல பல விவாதத்துக்கள் நான் கலந்து கொள்ளவில்லை அப்ப நான் யாரு நான் எதற்குரியவன் சொர்க்கத்துக்குரியவனா நரகத்துக்குரியவனா ரஹமத்துக்குரியவனா லேண்டத்துக்குரியவனா ரிஸ்கை பெறக்கூடிய தகுதி உள்ளவனா அதுக்கு தகுதி இல்லாதவனா இந்த அவாவை யோசிச்சு பார்க்கணும் இது வாலிபர்களையும் கொள்ளும் வீட்டில் ஒரு வாலிப பெண்களையும் கொள்ளும் வீட்டில் இல்ல அரசிகள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளும் எல்லோருக்கும் தான் இந்த இந்த நிகழ்ச்சி இந்த உரையை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் இந்த வழியாக காட்சிகள்ல சினிமாக்கள்ல நாடகங்கள்ல நேரத்தை கழித்து விடாம அப்படி செய்யக்கூடாது குறிப்பாக இந்த இரவு அல்லாஹ் இறங்கி வந்து அல்லாஹ் கருணை விசாலமான இந்த இரவுல நாம் கேட்க முன் வர வேண்டும் அல்லாவிடத்தில் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு எனக்கு அல்லா ரிஸ்க் கொடுக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறான் நான் ஏன் ரிஸ்கை நான் பெற்றுக்கொள்வது கொள்வது அது ஏன் கையில் இருக்கிறது அல்லா அது என்ன வந்து சேருவதும் சேராம இருப்பதும் அது என் கையில் இருக்கிறது ஏன் தெரியுமா சரப்புதீன் அல்பூசரின் சொல்றார்கள் அவங்க சொல்றாங்க ரிஸ்க் உனக்கு வந்து சேருவது என்பது நீ அளவுக்கு நன்மை செய்திருக்கிறாய் என்பதே பொறுத்து அந்த அணி ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பங்கு வைக்கப்படும் பொழுது நீ எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறாய்கிற பாவத்தை எல்லாம் பண்ணி பார்த்து தான் உனக்கு ரிசு கொடுக்கப்படுது உனக்கு மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம் ஒரு லாபம் உன்னை தேடி வருகிறது உன் வீட்டு வாசலுக்கு ஏ உனக்கு வருகிறது சொன்னால் நீ அந்த மொத்த ரிஸ்கையும் அருளையும் பெற தகுதியால நீ இருக்கிறியா அப்படியே பட்டியலாம் வந்து நிக்க என்னென்ன செஞ்சிருக்க எல்லாம் கழிக்க போக அவனுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுது அப்ப அல்லா எனக்கு கொடுக்கிற ரிஸ்கை யார் தடை செய்யறா நானே தடை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானா அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல

அல்லாஹ் சொல்லுகிறார் ஹதீசின் குதசி பெருமானா முகமது ரசூ சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக எவன ஆதம் ஆதமுடைய மகனே ஆதமுடைய மகனே நீ எத்தகைய பாவம் செய்தாலும் சார் நீ எத்தகைய பாவம் செய்தாலும் சரி சிரிக்கை தவிர நீ செய்த பாவங்களுக்கு என்னிடத்தில் நீ மன்னிப்பு கேள் உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் அருணை உள்ளவங்க அடுத்த வார்த்தையை பாருங்க நீ உலக உருண்டை அளவு உலக உருண்டை அளவு மிக பெரிய பாவ குமியலை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தி அப்பே என் பாவத்தை நீ மன்னித்துரு பாரு உலக உருண்டை அளவு நான் பாவம் செய்திருக்கிறேன் இந்த பாவத்தை எல்லாம் நீ மன்னிச்சிரு என்னிடத்தில் மனமுறுகி கேட்டால் இதே உலக உருண்டை அளவு ரெண்டு மணக்கு பாவம் நான் உன்னை கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நீ ஒரு உருண்டை சொல்லுங்க உலக உருண்டை பாருங்களேன் எவ்வளவு பெரிய பாவம் செய்து ரப்புக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அல்ல அலட்சியத்தாலும் பாவம் மனோ இச்சையினாலும் சூழ்நிலைனாலும் நான் இவ்வளவு பாவம் செய்து விட்டேன் அல்ல எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு என்று அப்ப எடுத்த கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் தன் கருணையின் விசாலமாக கருணையின் விசாலமாக பாவங்கள் எல்லாம் மன்னிப்பது மட்டுமில்லாம அவன் நாடு அந்த பாவங்கள் நன்மையாக மாத்தி கொடுத்துருவான் நாடு அந்த பாவங்களை நன்மையாக மாற்றி கொடுத்து விடுகிறான் அது அவன் கையில் இருக்கிறது கேட்கறதுக்கு முன் வரணுமே இந்த இரவை ஹயாத்தாக்குறதுக்கும் இந்த இரவை நிபாத செய்வதற்கு முன் வர வேண்டுமே கண்டதை கழிதை பார்த்து கொண்டு காலத்தை சேர்த்து மீன் எடுத்துக் கொண்டிருந்தால் எப்படி கிடைக்கும்

அவங்க வச்சுக்கிற ஆற்றுடைய ரோமம் ரொம்ப அடர்த்தியா இருக்கு அடர்த்தியா இருக்கு பெருமான உதாரணம் சொல்லி சொல்லி அந்த என்ன முடியுமா ஆற்று அப்ப நீ ஒரு அதாவது பெருமான சொல்ல வருவது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஒரு மிகப்பெரிய படையை அல்ல இந்த இரவில் சொர்க்கத்துக்கு நுழை வைக்கிறான்னு சொன்னா சொல்லலாம் அல்ல அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் உட்படுத்துவானா நம் குடும்பத்தை நம் பிள்ளைகளை நம் பெற்றோர்கள் அல்ல நம் மனை மக்களை உட்படுத்துவானா அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இந்த இரவாகும் கலா கதிர் மாற்றுகிற இரவு இபாதத் செய்து இந்த இரவை நாம் அல்லாவிடத்தில் கிஞ்சி அல்லாவிடத்தில் மன்றாடி அல்லாவிடத்தில் கதறி அல்லது புலம்பி கண்ணீர் சிந்தி பஜிர் வரைக்கும் உட்கார்ந்து இபாதத் செய்து அல்லாவிடத்தில் அல்லாஹ் என்னுடைய எதிர்காலத்தை மாற்றிக்கூடிய அல்லாஹ் என்னுடைய மாத்திகளோ கடன் பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பல கட்டங்களை இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு சங்கடமும் கஷ்டமும் தொல்லையும் துன்பமும் கடலும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தருவாயா என்று சொல்லு வரைக்கும் ஒவ்வொருவரும் வீட்டில் அமர்ந்து கொண்டு கேட்க வேண்டிய உன்னதமான ஒரு இரவு இந்த இரவு ஆகினால் இந்த வருவீன கூடாது அன்புக்குரியவர்களே அருமனாய் முகமது ரசூல் சொல்லுகிறார்கள் இது பறக்கத் பொருந்தி பொருந்தி ஒரு ஆண் பறக்கட்டோ ஒரு ஆண் பரக்கத் எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கும் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் உள்ளத்துக்கு மனமகிழ்ச்சி இல்லையா கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல ரெண்டாயிரத்தி எடுத்து ஓதினா அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா யோசிச்சு பாருங்களேன் உங்க லைஃப்ல நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க இந்த காணொளியை பார்த்து கொடுக்குற எல்லாருமே உங்களுக்கு ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை கஷ்டமான ஒரு நிலை ஒரு தீர்வு காண முடியாத ஒரு நிலையில உங்களுக்கு பதில் வேண்டும் என்று சொன்னால் ஆறுதல் வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்து விட்டு குரானை அப்படி பெரட்டி முதல் பார்வை எங்க படுதோ அந்த ஆயத்தோதுங்க செய்து பாருங்கள் புராண பிறட்டை முதல் பார்வை எந்த ஆயத்தில் படுதோ அதிலிருந்து ஒரு மூணு ஆயத்தோ அல்லது ஏழு ஆயத்தோ அல்லது பதினொன்று ஆயத்தோ ஓதுங்க நிச்சயமாக நீங்க எந்த நோக்கத்தில் எந்த கஷ்டத்துக்கு அந்த தீர்வு இருக்கு நிச்சயமாக தீர்வு இருக்கு அனுபவித்தால் தெரியும் அந்த தீர்வை அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பதில படிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷம் இருக்கு இல்லையா சுபஹான் அல்லாஹ் நமக்கு நேரடியாக வந்து ஆறுதல் சொன்ன மாதிரியே இருக்குங்க ஆறுதல் சொன்ன மாதிரியே இருக்கும் இவ்வளவு பாக்கியத்தை பெருமானா அசல நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாங்க எல்லாத்தையும் வீணடித்து விட்டு அமர்ந்து இருப்பது உலகத்தில் நடமாடிக்கொண்டு இருப்பது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்து செல்கிறேன் அருமநாய் முகமது ரசா சொல்கிறார்கள் இந்த இரவில் அல்லாவுடைய ரஹமத்துடைய முன்னூறு வாசல் திறக்கப்பட்டிருக்கு அல்லாவுரு ரஹமத்துனுடைய முன்னூறு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது கேளுங்கள் ரப்பிடத்தில் ஒப்படையுங்கள் இன்னொரு இடத்துல பெருமானா மஹம்மத ரசனுலா சொல்ல சொல்லித் தருகிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வாசல் இருந்தும் ஒரு மலைக்கு அழைப்பிடுப்பார் எப்படி அழைப்பிடிப்பார் தூபா லிமன் ரகஃபி ரக பி ஹாதிகி லைலா தூபா லிமன் சஜதபி ஹாதிஹி லைலா தூபா லிமன் தாலா பி ஹாதிஹி லைலா Tuba லிமன் baka min khasyatillahi fi hadhihi al-laila. லிமன் liman amila khayran fi hadhihi அப்படினே அந்த மலக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார் என்ன சொல்லுகிறார் அந்த மலக்கு? நல்வரவு உண்டாகட்டும், நற்செய்தி உண்டாகட்டும், அருள் பரக்கத் கிடைக்கட்டும் யாருக்கு இந்த இரவை இந்த இரவல அதிகம் ருகூ செய்து தொழக்கூடியவர் தொழக்கூடியவர்களுக்கு சுது செய்ய விடக்கூடியவர்களுக்கு அல்லாவிடத்தில் கையேந்து துவா கேட்பவர்களுக்கு அல்லாவிட அச்சத்தால் நிரகத்தை பயந்து அல்லாஹ் தண்டனை பயந்து சுராத்தை பயந்து மகசிரை பயந்து கண்ணீர் விட்டு அழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் விடுவை கொடுக்கட்டுமாக வரக்கத்தை கொடுக்கட்டுமாக என்று அந்த மழக்கு துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த இரவு இந்த இரவு இப்ப நாம் இருக்கிற இரவு பயான முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்கி இனவிடத்தில் எவ்வளோ மன்றாட முடியுமோ மன்றாடணும் எவ்வளவு கேட்க முடியும்னு கேட்கணும் எவ்வளவு தொல்ல முடியுமோ தொழ வேண்டும் எவ்வளவு ஓத முடியுமோ எவ்வளவு திக்கம் செய்ய முடியுமோ இந்த இரவை நமக்கு அறிமுகப்படுத்த பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி லாஹி சலல்லா அலிஸ் அவர்கள் எவ்வளவு செலவா சொல்ல முடியுமோ அந்த செலவாத்தெல்லாம் எடுத்து நம்மளை ஒப்படைச்சு நம்மளுடைய கலாக்கதிரை நம்மளுடைய ஃபியூச்சரை மாத்திக்கும் அல்ல நமக்கு அதுக்கு ஒரு அருள் பிரிவானா அன்புக்குரியவர்களே இந்த இரவுல குறிப்பா சில துவாக்களை கேளுங்கன்னு சொன்னாங்க அவிஷா சித்திக்காரியல்லாத்தாலா அவங்க அடிக்கிற நீளமான அந்த ஹதிஷ் ஜென்னத்தில் பக்கிக்கு போனாங்க நான் தேடி போனேன் அந்த ஹதிஷ் நமக்கு தெரியும் இல்லையா வீட்டில் இருந்த செல்லி செல்லம் அன்னைக்கு அன்னைக்கு என்னுடைய டன் என் வீட்டில் தங்குற டைம் பெருமான செல்லால சொன்னவங்க வந்தாங்க சட்டையை கழட்டி வச்சு கொஞ்சம் சாஞ்சாங்க செல்லலாசெல்லம் நடுநிசையில நான் தலைவி பார்க்கறேன் பெருமானான காணம் எந்திரிச்சு பார்த்தா சட்டையும் இல்லை அப்போ சொல்லலாம் சட்டையை போட்டு வேற மனைவிட்டு போயிட்டாங்களோன்னு நான் நினைச்சி

அல்லாட மௌத்த கேளுக்கு மதீனால மௌத்தாக்கு மௌத்தாக்குவாய் ஆண்டு மௌத்த கேளுக்கன்னு சொன்னாங்க சொல்லலா அலுவலம் உமர் அலி அல்லா கேட்டு துவா என்று தெரியுமா அல்லாஹ் மிஜால் மௌத்தி பி பலதி ரசூலிக்கு சொல்லலா அலுவலம் அல்லா யா அல்லாஹ் என் மௌத்தை உன் ஹபீபுடைய மண்ணில் ஆக்குவாயா இந்த மதினாவில் ஆக்குவாயா மரண துவா செய்தார்கள் பெருமான பக்கத்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க சார் யார் செய்த உமர் அலி அல்லா சால மதினாவுடைய மண்ணு மகிமே வேற அப்ப என்ன சொல்ல வருவோம் அப்போ ஆயிஷா சித்த தேடி பார்க்கும்போது ஜன்னத்தில் கீழே அங்கிருந்த சஹாபாக்கில் பெரும்பாலும் துவாசெய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு நமக்கு தெரியும் சல்லாசு அப்போ ஆயிஷா நாய் பார்த்துட்டு வந்துட்டாங்க சல்லாசு பின்னாடி வந்தாங்க கேட்குறாங்க என்ன மூச்சு வாங்குத அப்படின்னு அப்போ ஆயிஷா நாய் சொல்லி நாயகமே உங்களை நான் தேடி வந்தேன் வேற வீட்டு பேட்டிங்களோ தெரியலன்னு சந்தேகத்தில் பயத்தில் நான் தேடி வந்தேன் ஒரு நாளும் உங்களுடைய அல்லாவுடைய ரசூலாகிய நானும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பொழுதும் மாறு செய்ய மாட்டார்கள் நீ பயப்பட வேண்டாம் நான் சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க என்ன அனுமதி கேட்குறாங்க ஆயிஷா வே ரெடி அல்லாஹ் தாலா இது உங்க கூட நான் இருக்கிறேன் இந்த இரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன் இந்த இரவு இல்லையா உங்கள் உங்களுடன் பேசிக் கொண்டு இவர் செய்து கொண்டாதான் உங்க கூட பேசிக்கொண்டு விளையாடிக்கொண்டு இருக்கிற இந்த இரவு அதான் உங்க இரவு இந்த இரவை எனக்கு அல்லாஹவுடைய இரவாக அல்லாவுக்கு பாதி செய்யக்கூடிய இரவாக கழிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்கலாம் அல்லாவுடைய அனுமதி கேட்கணுமாங்க அல்லாவுடைய ரசூல் அனுமதி கேட்க வேண்டுமா ரப்பை வணங்குவதற்கு ரப்பினுடைய ரசூல் அனுமதி கேட்கணுமா தேவையில்லை ஆனா கேட்டாங்க ஏன் ஒரு குடும்ப தலைவர் எப்படி கொள்ளணும் பெருமான சரசு வழிகாட்டுறான் குடும்ப தலைவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது சொல்வதற்கு நேரம் இங்கு இல்லை அப்ப அனுமதி கொடுக்கப்படுகிறதே சல்லாசம் தொழுகிறார்கள் தொழுறாங்க தொழுறாங்க தொழுது நீண்ட நேரம் சுஜித்ல உட்கார்ந்துட்டான் எந்த அளவுக்கு நான் ஆயுஷா சித்திகாராத்தாலே அவங்க யோசிச்சு பாக்குறாங்க அவங்க நினைக்கிறாங்க சல்லாசம் இந்த இந்த இரவில சரலாசன் வபாத்தாயிட்டாங்களோன்னு லேச உள்ளங்கால தழுவுறாங்க சல்லாசம் அசைவு காட்டுறாங்க நான் ஹயாத்தோட தான் இருக்கிறேன் அப்படின்னு அப்ப இங்க விஷயம் என்னன்னா அந்த சுஜூதுல அரமனாய முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேக்குறாங்க இந்த துஆ தெரியுமா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் அஊது பி அஃபுவிக மின் இகாபிக் இந்த அந்த துஆ எல்லாம் பெருமாள் நமக்கு கற்று கொடுக்கிற நாம் இந்த இரவுல சுஜூதுல கேக்குற இந்த இரவு சுஜூதுல இல்ல நீங்க எந்த சுஜூதுல கேட்டாலும் இந்த துஆ நீங்க கேட்கலாம் எந்த தொழுகையிலே சுஜூதுல இந்த துஆ நீங்க கேட்கலாம் கேட்கணும் குறிப்பா இந்த இரவுல என்ன துஆ கேக்குறாங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பி அஃபுவிக மின் இகாபிக் இந்த பேப்பர் இந்த இதுல கொடுத்திருக்காங்க அந்த துவா படிச்சு பார்த்துக்கிருங்க அவுது பி ரிதாக்க மின் சஹதிக் யா அல்லாஹ் உன்னிடத்தில் உன் தண்டனை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹுடைய தண்டனை விட்டும் அல்லாஹோட ரசூல் பாதுகாப்பு தேடுகிறார்கள் யோசிச்சு பாரு இல்ல தண்டனை விட்டு யார் பாதுகாப்பு தேடுவது அல்லாஹ் ரசூலா சுபஹா அல்லாஹ் இது எது எடுத்து எடுத்து காட்டுகிறது பணிவை ரப்புக்கு முன்னால் பணிவை நான் ஒன்றுமில்லை உன் அடியார் அடிமை நான் நீ கொண்டால் தான் நீ மன்னித்தால் தான் எனக்கு எல்லாமே நடக்கும் எனக்கு போடு என்று அந்த பணிவை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை இது இதுல உன்னுடைய தண்டனை விட்டும் நான் பாவ மன்னிப்பை கேட்கிறேன் உன்னுடைய பொருத்தத்தை உன்னுடைய கோபத்தை விட்டு பொருத்தத்தை நான் வேண்டுகிறேன் உன் நீ கீர்த்தியானவன் அலைக்க அந்த உன்னை நீ எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறாய் அந்த புகழளவு புகழ முடியாது அதை என்னவும் முடியாது நீ அவ்வளோ மிக புகழக்குரியவன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு துவாவை கண்டினியூவா ஓதுறாங்க சொல்லலா சொல்ல ஓதி ரப்புக்கு முன்னாடி தன் பணிவை வெளிப்படுத்துகிறார்கள் அன்புக்குரியவர்களை இதெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது எதை எடுத்து காட்டுகிறது நாம் ரப்புக்கு முன்னால் பணிவாக இந்த இரவில கெஞ்சி கேட்கணும் அப்படிங்கிறது அடுத்தபடியாக இந்த இரவு நம்ம ரெண்டு விஷயம் ஞாபகப்படுத்தோம் இந்த இரவுடைய புனிதத்துவம் இந்த இரவுல கலாக்கார நம்ம முன்வர வேண்டும் அப்படின்னு அடுத்து இந்த இரவானது மௌத்தாக்களை நம்மளின் மரணித்தவர்கள் நினைவு கூற வேண்டிய இரவு இல்லையா என்ன பெருமான சல்லாசலம் இந்த இரவில் பல இரவுகள் போயிருக்கிறாங்க பர்டிகுலரா குறிப்பாக இந்த இரவில் ஜென்னத்துள் பக்கீல பெருமான சல்லாசன் அவர்கள் சஹாபாக்களுக்காக வேண்டி கரமுழ்த்து துவா செய்தார்கள் அப்ப என்ன ஹதீஸ் அறிவிக்கிறது புனிதமான இந்த இரவுல மௌத்தாக்களை ஞாபகப்படுத்தி அவர்கள் துவா செய்வது சுண்ணத்தென்பதை ஒரு சிறந்த வழிமுறை என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இல்லையா அப்போ இந்த இரவுல இந்த புனிதமான இரவுல நம்மள மௌத்தான மரணித்த நல்லோர்கள் நாதாக்க நம்ம நினைவு கூறுவது நம்மளில் மரணித்த நம்ம குடும்பத்தினர்கள் நினைவு கூறுவது வரவேற்கத்தக்க உன்னதமான உயர்வானு ஒரு நல்ல விபாத மௌத்தாக்களை நினைப்பது என்றால் என்ன குரு மகாசீன மௌத்தாக்கு உங்கள் மௌத்தானவர்களுடைய நல்ல செய்திகளை பேசுங்க என்று சொன்னாங்க பெருமா சொல்ல நாதாக்களை பற்றி போல்வது இன்னைக்கு

மரண தருவாயில் சக்கராத்தில் இருக்கிறார்களே அவர்களுக்கும் நீ ஓதுங்க மரணத்தை மன்னரில் வாழுகிறார்களே அவர்களுக்கும் நீ ஆசி நோது எழுதி வைக்கிறார் யாசின் நோதி ஹதியா செய்ய வேண்டும் மார்க்கம் அங்கீகரிக்கிறது முடிஞ்சால் யாசி நோதுங்க முடிஞ்ச பாத்தியாவுதுங்க ஓதுங்க ஓதி ஹதியா செய்யுங்க ஆக மொத்தத்தில் குரான் நன்மைகள் அவர் கபருக்கு எத்தி வைங்க செல்லும் நாம் ஓதுறதெல்லாம் அவங்களுக்கு எப்படி போய் செய்யும் சேரும் நாங்க ஓதுறது அவங்களுக்கு எப்படி போய் சேரும் இது யாசி நன்மை எப்படி போய் சேரும் இப்படிங்கிற அந்த சந்தேகம் எல்லாம் ஜமாத்துடைய மக்களுக்கே இருக்கு சொல்வது யார் பெருமானா முகமது ரசோன்லாஸ் ஓதுங்கன்னு சொன்னாங்க அப்ப ஓதினா நன்மை போய் சேரும் இன்னொரு ஹதீத்ல அனசு மனு மாளிகாலும் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதி நல்லா தெரிஞ்சுக்கிறேன் எப்படி சொல்றாங்கன்னா அனஸ் ரலி الله تعالی சொல்றாங்க பெருமானார் சொல்லுவது நான் கேட்டிருக்கிறேன் மா மின் அஹலி baitin ஒருவர் மரணித்தால் யமூது மா மின் அஹலி baitin யமூது மின்ஹும் மய்யதுன் குடும்பத்தில் ஒருவர் மரணித்தால் ஃபயதсадதுகுன் அன்ஹு ба'த அந்த மரணித்த குடும்பத்தினர்கள் அந்த மௌத்தா அந்த மௌத்தானவருடைய குடும்பத்தினர்கள் தர்மம் செய்கிறார்கள் தர்மம் செய்கிறார்கள் என்ன தர்மம் ஹதியா செய்கிறார்கள் குர்ஆன் ஹதியா செய்கிறார்கள் ஏழைகளுக்கு உணவளித்து அந்த நன்மைகளை தர்மம் செய்கிறார்கள் ஹதியா செய்கிறார்கள் ஏழைகளுக்கு தணமம் செய்த நன்மையை ஹதியா செய்கிறார்கள் இப்படி செய்யும் பொழுது இல்லாஹ ஹதாஹ லஹு ஜிப்ரீல் அலைஹி ஸலவாத்து வஸலாம் அலா தபக மின் தபக மின் নূর சும்மா யக்ஃபு அலா ஷஃபீரில் கப்ர் உம்பி நன்மைகளை ஹதியா செய்யும் பொழுது மௌத்தாக்களுக்கு ஓதி நன்மைகளை ஹதியா செய்யும் பொழுது அந்த நன்மைகளை சகிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்துடைய தங்க தட்டில அந்த நன்மைகளை குவித்துக் கொண்டு அதை கொண்டு போய் யாருக்கு ஹதியா செய்யப்பட்டதோ அந்த கபூர் வாசிய கபரை தட்டி எழுப்பி கும் யா சாஹிபல் கபர் இந்த கபருக்குரியவரே எந்திரீங்க உங்க வீட்டிலிருந்து உங்க குடும்பத்திலிருந்து ஓதி செய்த செய்த வந்திருக்கிறது வந்திருக்கிறது எனவே இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அந்த கபூர் உள்ளவர் எந்திரிச்சு இரண்டு கைகளால் அதை அணைத்துக் கொண்டு மனமகிழ்ச்சியோட முகம் மலர்ந்தவர்களாக அந்த கபூரில் போய் அவங்க அமருகிறார்கள் அதை கொண்டு அந்தஸ்துகளை பெறுகிறார் சொர்க்கத்துடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள் கபுர் விசாலமாகிறது நூறாய் ஜொலிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் என் அனுமனாய் மகாநத ரசுல்லாய் சொல்கிறார்கள் பையது குலு அலைஹி பையஹூபியா வைஸ்தபஷ்ரு வை ஹசனு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் அந்த கபருக்கு பக்கத்துல இருப்பார் இல்லையா தன் குடும்பத்தின் என்ன நன்மை வரல ஓதாத

இந்த கபூர் வாசி யாருக்கு நன்மை கெடுத்ததோ அவர் அந்த கபூரில் இருந்து சந்தோஷம் அடைகிறார்கள் பக்கத்து கபூர் இருக்கிறார் இல்லையா நன்மைகள் வந்து சேரலையே நன்மைகள் போய் சேரவில்லையே தான தர்மங்கள் நன்மைகள் போய் சேரவில்லையே அவர் பக்கத்தில் கபரை பார்த்து கவலைப்படுகிறார் என்ன படுகிறார் வ வயஹசூனு ஜீராணு வயஹசூனு ஜீராணு உள்ளதி நல்லா யூதா இலையும் எந்த ஒரு ஹதியாக்களும் எந்த நன்மையும் வந்து சேராத பக்கத்து கபூராளி பக்கத்து கபனுடையவர்கள் அவர் கவலையடைகிறாங்க கவலைப்படுறாங்க என்று அறுவன முகம்மது ரசனுல்லாஹ் இஸ்ஸல்லா சொல்லுகிறேன் இந்த ஹதீஸ் தபராணியில இடம் பெற்றிருக்கிறது மஜ்மா ஜவா இதிலீம் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது அப்போ பாருங்க மௌத்தாக்களுக்கு ஹதியா செய்ய வேண்டிய ரவுது இல்லையா தஃசீர் ரூஹுல் பயான் இமாம் இஸ்மாயில் அல் பரூசவி ரஹமத்துல் ஆண்டவர்கள் அவங்களுடைய கிதாப் தஃசீர் ரூஹுல் பயான்ல ஒரு செய்தி நல்லா கவனிக்கணும் அப்பா சொல்லியால் எப்படி அப்பா சொல்லியா சொல்றாங்க அல்லாஹிடத்தில் அனுமதி கேட்கிறார்களாம் புனிதமான இரவுகள் எந்த புனிதமான இரவு பெருநாள் இரவு இரவு பராத்துடைய இரவு ஜிம்மாவுடைய இரவு இந்த மாதிரி நல்ல பல புனிதமான இரவுகள்ல கபிரில்ல மௌத்தா போன அந்த மௌத்தாக்கள் அல்லா கேட்கிறார்களாம் என்ன கேட்கிறார்கள் நாங்க எங்க வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி கொடு நாங்க வாழ்ந்த எங்க குடும்பத்தோட நாங்க வாழ்ந்த என் வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி கொடு என் பிள்ளை குட்டிகள் என் மனைவி மக்கள் எல்லாம் என் கணவன்மார்கள் எல்லாம் என் உறவினர்கள் பார்த்துட்டு வரணும் அனுமதி கொடுன்னு அவர் அனுமதி கேட்கிறார்கள் யார் சொல்ற வார்த்தை அருமநாய் முகமது ரசூலுல்லாஹி சல்லா சொல்லுகிற வார்த்தை இபுன் அப்பாஸ் அலி அல்லா தான் சொல்லுகிற இந்த அறிவிக்கிற ஹதீஸ் தப்சி ரூஹல் பயில இருக்கு அனுமதி கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான் இந்த உடலோட செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அவங்க எப்படி கேட்கிறாங்க கபூர்ல இருந்துச்சு வெளியே வரதுக்கு எந்த உடலோட அடக்கப்பட்டார்களோ அத உடலோட வரத்துக்கு அனுமதி கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உடலோட செல்வதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்போ ரூஹோட செல்லுங்க உங்க ரூஹுக்கு மட்டும்தான் அனுமதி எதுக்கு அனுமதி ரூஹுக்கும் மட்டும் அனுமதி அந்த ரூ புனிதமான அந்த இரவுல எந்த வீட்டில் மரணித்தார்களோ எந்த உறவினர் இருக்கிறார்களோ அந்த உறவினருடைய வீட்டு வாசல் வரைக்கும் வருவதற்கு அனுமதி உண்டு பெருமானோட சார் ஹதீஷ் வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி கிடையாது வீட்டு உள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது வீட்டு வாசல் வரைக்கும் வருவதற்கு அவருக்கு அனுமதி உண்டு வீட்டு வாசல்ல வந்து அந்த இரவுகள்ல எட்டி பாக்குறாங்களா நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மௌத்தாக்களோட நிலைகளை அந்த இரவுகள்ல வந்து எட்டி பாக்குறாங்களா நல்லா இருக்கானா என் கணவன் நல்லா இருக்கானா இல்ல குடும்பம் நல்லா இருக்கானா பாத்துட்டு போ வரல செல்வ செழிப்பா வாழ்றாங்களா ஜகுஜோதயா காசு பணத்தோட செல்வத்தோடு இருக்கிறாங்களா நான் மௌத்தா போகும்போது நான் மௌத்தா போகும்போது மிஸ்கின் இருந்தாங்க இப்ப செல்வ செழிப்போடு இருக்காங்களா பாக்கிறதுக்கு வரல நல்ல முறையில் இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு அவனுடைய நலம் விசாரிக்க நலம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய வரவில்லை ஏப்பா நான் கபூர்ல தனியா இருக்கிறேன் என் குடும்பமாக உங்கள்கிட்ட இருந்து எந்த நன்மையும் இதுவரைக்கும் வரலையே இதாவது ஓதிய ஹதியா செய்ய நான் வாங்கிட்டு போறேன் என்று கேட்க வந்து இருக்கிறார்கள் சொன்னாங்க வீட்டு வாசல்ல வந்து என் குடும்பத்தினர்களே நான் பெத்த பிள்ளையே நான் பெத்த மகளே மகனே என் கணவரே என் அன்பு மனைவியே என் தாயே என் தந்தையே என் பெயர்களை சொல்லி அழைத்து நான் கபூர்ல தனிமையில் இருக்கிறேன் எந்த நன்மையும் இல்லை நான் செய்த நன்மையை தவிர வேற நன்மை இல்லை நான் செய்த நன்மை எனக்கு போதவில்லை பத்தல்ல அல்லா நான் உயிர் அந்த பெறணும் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து நன்மைகளை ஹதியாசைங்க என் பேர்ல செய்ங்க நான் வாங்கிட்டு போறேன் அந்த ரூ சொல்லுகிறது என்று சொன்னான் சொன்னாலு கேட்கிறார்கள் காது கூடாது நம்ம சினிமா சீரியல் பார்த்துட்டு இருப்போம் நம்ம மொபைல் கேம் விளையாடிட்டு இருப்போம் புனிதமான இரவுகள்ல சினிமா சீரியல் குடும்ப சண்டை சச்சரவு இதில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் ஆனால் அந்த இரவுகள் அவங்க வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க இன்றோ ஒரு நாள் மரணித்து நாங்களும் இந்த மாதிரி வாசல்ல வந்து நிக்கத்தான் போகிறோம் என்பது அர்த்தம் இப்படி வந்து கெஞ்சுவார்கள் கேட்பார்கள் நம்ம காதுகள்ல திரையிடப்பட்டிருக்கிறது காதுல விழாது பெருமான முகமது ரசூல்லா சொல்றாங்க இந்த இரவுகள் அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்த வேண்டாம் ஹத்தியா செய்ய வேண்டும் அவ்வளவு ஞாபகப்படுத்த வேண்டும் அதனால தான் ஜென்னத்தில் பக்கையில அப்ப அதோடு நிக்கலங்க அந்த அந்த வீட்டு வாசல்ல வந்து கேட்கிறாங்க உறவுகளோட பேர் சொல்லி அழைத்து கேட்கிறார்கள் அவங்க தான் விழாத சூஃபியா இருந்தாலும் விழாது யாரோட காதலையும் விழாது அல்ல திறப்போட்டு மறைச்சிட்டான் ஆனால் அந்த குடும்பத்தினர்கள் பாரம்பரியமாக இந்த நல்ல அமைப்பு செய்து வந்தால் ஒழிய அவர்கள் செய்து வந்தால் அந்த அந்த வாசல் நிற்கிற நன்மையோடு போயிடுவாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த வழக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளை நம்ம ஆளாக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு நம்மளும் வந்து வெறுக்க எழுத போகிறோம் எல்லா பாதுகாப்பானாக சந்ததிகள் இப்பயே சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்க வேண்டும் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம மூதாவது பெற்றோர் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா இல்லையா நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் நம்ம கடமை அப்ப அந்த வந்து கேக்கும் பொழுது அந்த வந்து கிஞ்சும் பொழுது பெருமா நான் முகமது ரசோல் சொல்ல அவங்க வந்து ஹதியா செய்ய ஹதியா ஹதியா செய்ய நான் வாங்கிட்டு போறேன்னு கேட்கும் பொழுது அந்த நன்மை கிடைக்காது கடைசி அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எப்பா உனக்குள்ளையே மகனே குரானோதாட்டி பரவல்லப்பா ஏழைக்கு ஒரு பொடி சோறு கொடுத்து அந்த நிலைமையாவது கபருக்கு வாப்பா என்று அவங்க கெஞ்சி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கை செய்தவாதிகளாக கபருக்கு செல்கிறார்கள் பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக செல்கிறார்கள் பெறாதவர்கள் கை செய்தேத வாதிகளாக செல்கிறார்கள் என்று அருள்நாய் முகமது ரசோல்லாஹல்லா சொல்லுகிறார் ஹதீஸ் இப்படி அப்பா சொல்லியா அறிக்கிறார்கள் தஃசிர் ரூகுல் பாய்ல இருக்கு இதைவிட தெளிவா இதை விட தெளிவா நம்ம பெருமாவோட ஹதீதெல்லாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியோர்கள அப்ப மௌத்தாக்களை அதிகம் நினைவுபடுத்த வேண்டிய இரவு இந்த அன்புக்குரியோர்கள் வரலாற்றில் செய்தி பிஷா பின்னாலிப் அல்லது பிஷிர் பிஷாரு தான் போட்டிருக்காங்க ததிக்கிறா என்கிற கித்தாப்ல இந்த செய்தி இருக்கு அவங்க அதவியா அவங்க ஆபிதா மிக பெரிய வணக்கச்சாலை இல்லையா அவங்க ஆபிதான்னு ஒரு பேர் இருக்கு அவங்க சொல்றாங்க பிஷாறு ரலி அல்லாத்தாலு சொல்ற அஹத்து அவங்க சொல்றாங்க

அப்படி துவா செய்து கொண்டிருக்க வலமையில ஒரு நாள் அவர்களை கனவுல நான் பார்த்துட்டு தாயார ஆபிதார் அரிசலாம் கனவுல நான் பார்த்தேன் பார்த்த உடன தாயார் என்னை பார்த்து சொன்னார்கள் பக்காலத்துல பிஷாரே ஹதிய துக்கைய தீ நாபி அத்தபா திமின்னூர் நீங்கள் ஓதி ஹதியா செய்த நன்மைகள் எங்களுக்காக நீ குறிப்பாக எனக்காக கேட்ட துவாக்கள் நூறான ஒளிமயம் நிறைந்த தட்டல எனக்கு வெயிக்கப்பட்டு அதின் மேல் சொர்க்கத்தொடய பட்டு துணியால் போர்த்தப்பட்டு என் கபிலுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது இது பிஷார் இப்னு ඝாலிப் பிஷார் இப்னு ඝாலிபினுடைய அன்பளிப்பு ராபியத்துல் அதவியாவே என்று கொடுக்கப்பட்டது நான் அதை பெற்றுக்கொண்டேன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் பிஷார் ஹக்கதா يا بشار دعاء المؤمنين الاحياء دعاء المؤمنين الاحياء اذا دعوا لاخوانهم الموتى بشار رابي ادوري சொல்றாங்க கனவுல யாரை பார்த்து இப்படி غالب بشار ابن غالب ரில பார்த்து சொல்றாங்க இந்த மாதிரி தான் நீங்க செய்த நன்மை எனக்கு எப்படி கிடைத்ததோ அதே மாதிரி முஃமினான ஹயாத்தா வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய துவாவும் அந்த நன்மைகளும் அவரவர்கள் மௌத்தாக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது மௌத்தாக்கள மறந்துடாதீங்கன்னு சொல்லி முடிக்கிற அளவு கனவு கலைகிறது அன்புக்குரியவர்களே கருவையில அதே போல மாளிக்கிபுடு தீனார் அடி அல்லாஹுத்தால் கேரளா காசர்கோட்ல அடக்கப்பட்டிருக்கிற மாளிக்கு பின்னு தீனார் அடி அல்லாஹுதால் இந்த மண்ணுல ஹிந்துஸ்தானுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த மாபெரும் மகான் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால அடியேனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது அவர்களை ஜியார் செய்யக்கூடிய பாக்கியம் காசர்கோட்ல மாலிக்கு பிடு தீனா அடி அல்லாஹுத்தான் அவங்க சொல்றாங்க நான் ஜும்மாவுடைய இறவு புனிதமான இரவுகள் சொன்னாங்களே ஜும்மாவுடைய இரவன்று நான் முஸ்லீம்கள் அடக்கப்பட்டிருக்கிற ஒரு மையவாடிக்கு சென்றேன் ஏழப்பள்ளி மையவாடி மாதிரி தர்கா மையவாடி மாதிரி நான் முஸ்லீம்கள் அடக்கப்பட்டிருக்கிற மையவாடிக்கும் நுழைந்தேன் அங்க நுழையும் வந்து அங்க நான் அந்த கபர்ல அங்கிருந்து ஒளி நூறு ஜொலிப்பதை நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு கபூர்ல நூறு வெளியாகிறது நூறு தொழித்துக் கொண்டிருக்கிறது அதை நான் பார்த்தேன் பார்த்த ஆச்சரியத்துல லா இல்லாஹ் லா அல்லாஹ லா இல்லாஹ் இது ஆச்சரியம் என்ன இது நூறு கபர்கள் இருந்து நூறு வெளியாகிறது என்று ஆச்சரியமா பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அந்த ஆச்சரியத்தில என்ன தெரிய வந்ததுன்னா அண்ணல்லாஹ் அஸ்வஜல்ல கது அபர் அலிய அலின் அல்லாஹ் அந்த கபர் வாசியனுடைய பாவுகள் எல்லாம் மன்னித்து விட்டான்

நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த நூறு இந்த ஜோதி இந்த வெளிச்சம் இது என்ன தெரியுமா மாளிக்க தீனாரே யாரு பேசுறாங்கன்னு தெரியல யார் பேசுறாரு யாரு சத்தம் தெரியாது ஆனா ஒரு சத்தம் கேட்கறது இது என்ன நூறு தெரியுமா இந்த கபூர்வாசிகளுடைய குடும்பத்தினர்கள் அவர்கள் ஓதர ஹதியாக்களுடைய நன்மைகள் நூறால் ஜொலிக்கிறது மாளிக்க தீனாரே பார்த்துக் கொள்ளுங்கள் பார்த்தார்கள் அப்ப மாளிகை மனித நாடு சொல்ல கொழுத்து நான் கேட்டேன் பில்லதி எப்படி இது எப்படி இவர்களுக்கு வந்து சேருகிறது இந்த நன்மை என்ன நன்மை குறிப்பாக இது நன்மையா அது எல்லா நன்மைகளும் எல்லா நன்மைகளும் வருகிறது குறிப்பாக இந்த அளவில் செய்கிற ஒரு நன்மையும் வருகிறது என்ன நன்மை அது அந்த சத்தம் அந்த அது சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற சத்தத்தில் அது வருகிற விளக்கம் இல்லை சொல்றாங்க

ஒரு மின் வெள்ளிக்கிழமை ஜும்மா இரவன்று உழு செய்துவிட்டு விட்டு இஷா தொழுகலாம் பிறகு உறங்குவதற்கு முன்பு அதாவது உழு செய்துவிட்டு விட்டு இரண்டு ரக்காய் தொழுது முதல் ரக்காயத்தில் சூரத்தில் பாத்தியாவை இரண்டாவது அதே போல அதே ரக்காயத்தில் முதல் ரக்காயத்தில் சூரத்தில் காஃபிரோனை இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்தில் பாத்தியாவும் சூரத்தில் இஹ்லாஸ் குழு அல்லாவது மோதி சலாம் கொடுத்துட்டு இந்த தொழுகியனுடைய நன்மையை என் குடும்பத்தில் மௌத்தாக்க மௌத்தான இத்தனை பேருக்கு நான் ஹதியா செய்கிறேன் என்று அவர் ஹதியா செய்யும் பொழுது அந்த நன்மையை அந்தமையை அலைனா அந்த நன்மையை அவர்களுக்கு அல்லாஹ் எத்தி வைக்கிறான் எப்படி தெரியுமா இது போன்ற நூறாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மஷிக் மஹ்ரிப் கிழக்கு மேற்கில் ஜொலிக்கக்கூடிய அலங்கார அழகாகவும் நூறாகவும் அந்த நன்மைகளை கொண்டு வந்து இந்த கபூர் வாசலுக்கு அல்லா சேர்க்கிறான் என்று சொன்னாங்க சொல்லலாம் என்று மாளிகை மணி தின அடிகள் அல்லாஹ் இந்த சத்தம் சொல்கிறது அன்புக்குரியவர்களே அப்ப இந்த அப்ப மாளிகை அடி அல்லா மாளிகை தின அடிகள் அல்லாஹ் சொல்றாங்க எந்த இரவு இந்த காட்சியை நான் பார்த்து எனக்கு இப்படி ஒரு தகவல் சொல்லப்பட்டதோ வரைக்கும் அன்றக்கும் இரவன்று காலத்தை உலகத்தில் அடக்கப்பட்ட உலகத்தில் அடக்கப்பட்டிருக்க முஸ்லிம்களுக்கும் நான் இதை ஹதியா செய்கிற வளமையை கொண்டேன் எந்த விவாதத்தை ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவு இரண்டை தொழுகை உறங்குவதற்கு முன்பு இரண்டே தொழுகை முதல் ரக்கাতের சூரத்துல் ஃபாத்தியாவூம் சூரத்துல் காஃபिरூன் குல் யாயில்ல் காஃபिरூன் இரண்டாம் ரக்கையில சூரத்துல் ஃபாத்தியாவூம் குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த ரெண்டு சூராவை இந்த மாதிரி மொறையா ஓதி சலாம் கொடுத்து தொழியை முடிச்சு சலாம் கொடுத்துட்டு யா அல்லாஹ் இந்த தொழியின் நன்மையை நான் இந்த இன்னா இன்னா நாளுக்கு நான் ஹதியா செய்கிறேன் என்று ஹதியா செய்தால் அந்த நன்மை அவர் எத்தி வைக்கப்படும்னு சொன்னாங்க மாலிக் இப்னி நதீரி எல்லாம் இந்த காட்சி பார்த்தது முதல் உம்மத்தே முகமது யாவில் பெருமாடு உம்மத்தில் யாரெல்லாம் முஸ்லிம் உம்மனா மரணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர் அத்தனை பேர்களுக்கு நான் ஹதியார் செய்ய வளமே மேற்கொண்டேன் அப்படி இந்த இபால் செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு நாள் தினத்தன்று என் கனவில் மாணவியை நான் கனவில் கண்டேன் பூமா நபி சல்லா கனவுல கண்டேன் பெருமாள் என்னை பார்த்து சொன்னார்கள் யா மாலிக் யா மாலிக் قد غفر الله لك بعدد النور الذي أهديته إلى أمتي مالك ابن நீங்கள் செய்த இந்த நல்ல காரியம் இந்த நல்ல காரியத்தினால என்னுடைய உம்மத்துல எத்தனை உம்மத்தி இதுவரைக்கு மரணித்தார்களோ அத்தனை உம்மத்தின் பிரகாரம் அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சுட்டான் அல்ல உங்க பாவத்தை எத்தனை உம்மத்த இது வரைக்கும் வஃபாத்தானர்கள் குழு ஆதம இஸ்லாம் தொண்டு தொட்டு மாலிக்குமதினால காலம் வரைக்கும் அவர் செய்த நன்மை வரைக்கும் எத்தனை உம்மத்தில் மரணித்தார்களோ அந்த உம்மத்தின் பிரகாரம் என்னைக்கு பிரகாரம் அல்லா உங்க பாவத்தை மன்னிச்சிட்டான் அரபன் நாயன் முகமது ரசூல் சொல்லா நச்செய் சொல்கிறார்கள் சொல்வது மட்டும் இல்லாம ல சவாபு தாலிக் அந்த உம்மத்தினுடைய எண்ணிக்கை அளவு உங்களுக்கு நன்மையும் இருக்கிறது சொல்லிட்டு இந்த நல்ல செயலை நீங்க செஞ்சதினால பெருமானாசனை சொல்கிறார்கள் செஞ்சதுனால அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை வைத்திருக்கிறான் அந்த அரண்மனையின் பேர் என்ன தெரியுமா அல் முனீஃப் அல் முனீஃப்ங்கிற ஒரு மிகப்பெரிய அரண்மனையை அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான்னு கேட்டதோட மாளிக்க விடுது தீனர் கேட்டாங்க முனீப்புன்னா அது என்ன முனீஃபா இதுவரைக்கும் சொர்க்கத்தில் அரண்மனைகள் முனிப்புனு அரண்மனை கேள்விப்பட்டதே இல்லையே அது என்ன முனிப்புங்கிற அரண்மனை அது என்ன அப்ப பெருமானார் முகமது ரசூலுல்லா இஸ்லா சொல்றாங்க நீங்க நடக்க நடக்க முடியாத தொடர் சொர்க்கத்தின் அரண்மனை அது சொர்க்கத்தில் நீங்கள் நடக்க 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 முடியாத நீண்டு கொண்டே செல்கிற நீளமான சொர்க்கம் முடிவில்லாத அரண்மனை அது சுபான் அல்லாஹி இன்னைக்கு அரசர்கள் வாடுகிற அரண்மனை கொஞ்சம் போய் பாருங்களேன் பெங்களூர்ல மாணிக்கப்பூர்ல பெங்களூர்ல போய் பாருங்க மைசூர் மகாராஜா வாழ்ந்த கோட்டையை போய் பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் வியக்கிறோம் எப்படி எல்லாம் ஒரு மனசன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு அதே பார்த்து ஆச்சரியப்படுகிற நாம் சொர்க்கத்துடைய அரண்மனைகள் முத்தால் கொடையப்பட்டவைகள் நதிகள் பாயும் மரங்கள் கனி கொடுக்கும் பறவைகள் கீதம் இசை கீதம் இன்னும் இன்னிசை இன்னும் நிகழ்ச்சியை நடத்துவங்க அப்படியாப்பட்ட அரண்மனைகள் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நமக்கு கூடுதல் காத்து இருக்கிறான் நம்ம மௌத்தாக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக இந்த ஒரு அமலை நாம் செய்ய முன்வர வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அன்புக்குரியவர்களே நேரமாகிடுச்சு அல்லாஹு பயானை இப்போ இந்த இரவு முழுவதும் ஹயாத்தாக்கு முன்வர வேண்டும் நம்மள மௌத்தாக்களுக்காக வேண்டி நாம் யாசினோதம் முன்வர வேண்டும் அடுத்த நாள் மகரிபு வரைக்கும் நேரம் இருக்கிறது மௌத்தாக்களுக்கு யாசின் ஓதலாம் எப்போதும் ஓதலாம் இந்த இரவுடைய மகத்துவத்தை இந்த நாளுடைய மகத்துவத்தின் முன் கருதி நான் சொல்கிறேன் பஜிர் வரைக்கும் நாம் எவ்வாறு செய்யணும் யாசின் ஹதியா செய்யறது மகிரிபு வரைக்கும் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் பஜிருக்குள்ள முடிச்சிருங்க மகிரிபு வரைக்கும் இருக்கிறது ஆனால் அலட்சியப்படுத்தினாம நேரங்கள் வீணடிச்சிடாம அல்லாடு முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்டை எப்படி துவா கேட்கறது அல்லாட்டம் எப்படி துவா கேட்கிறது அல்ல எப்படி கேட்டால் அதிகம் கருணை பொழிவான் எல்லாத்துக்கும் இருக்கு ஒரு சின்ன குறிப்பை சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டு நான் நிறைவுக்கு வருகிறேன் ரப்புக்கு முன்னாடி துவா கேட்கும் பொழுது முதல்ல ரெண்டு ரெண்டரைக்காய் தொழுதுக்குருங்க அல்லது நாளக்காய் ரெண்டு ரெண்டா ரெண்டாம் நாளுமே தொழுதுக்குறங்க வட வைக்கத்தக்க ஒரு தொழுகை அது தொழுதுட்டு ரப்புக்கு முன்னாடி கொஞ்சம் திக்கிற செய்யுங்க பெருமாளையை செலவாத்து சொல்லுங்க ஓதிட்டு ரப்பை உங்களுக்கு எப்படி எல்லாம் அல்லாவை புகழ தோணுதோ அப்படி புகழுங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் ஆள் மனது ரப்பை புகழ சொல்லி தோணுதோ அப்படியே எல்லா இயக்கத்தையே வைத்து ரப்பை புகழ்ந்து பாராட்டி மகிழுங்கள் அந்த புகழ் மாலை எல்லாம் விரும்புகிறாங்க எல்லாம் ரசிக்கிறான் அப்படி புகழ்ந்ததுக்கு பிறகு தன்னுடைய பலவீனத்தை அங்க ஒப்படைங்க ரப்புக்கு முன்னாள் கேட்கிற முறை வாக்களை எடுத்து படிச்சு பாடுங்க

புகார் வரக்கூடிய ஹதீஸ் இந்த செய்த இபாதத்தை வைத்து அல்லாட வசூலா தேடுவது முறை அல்ல சீக்கிரம் நமக்கு கொடுப்பதற்கு போதுமானவன் அப்ப செய்த அமல்களை முன்வைச்சு மன்னிச்சு நீ ஏற்றுக்கொள் இப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க இதுவரைக்கும் செய்த பாவங்களை மன்னிப்பு கேளுங்க கேட்டுட்டு ரஹமத்தை எதிர்ப்பாளுங்க ரஹமத்துக்கு அவருடைய கெஞ்சுங்கள் ரஹமத்துக்கு அவருடைய கெஞ்சு கேளுங்கள் கேட்டுட்டீங்களா இப்ப அல்லாவே உனக்கு இணக்கம் தொடர்பை நீ

அல்லாவடத்தை கெஞ்சி கேட்போம் அல்லாவடத்துல ஆதரவை ரஹ்மத்தை ஆதரவைப்போம் மகப்பீரத்தை ஆதரவைப்போம் அல்லாஹ் இந்த நல்ல இரவை ஹயாத்தாக்கக்கூடிய கூட்டத்தை நம்மளை சேர்த்தட புரிவானாக அல்லாஹ் நம்மளை விட்டு மரணித்த நம் மூதாதையர்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் பிள்ளைகள் அத்துணை பெயரிப்பா அவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் சொர்க்கத்தில் ஜென்னத்து பிரிதவுசில் உயர்ந்த இடத்தில் அல்லா அவர்களை குறிப்போட செய்வானாக நாளை மறுமையில் அவர்களோடு நாமும் சொர்க்கத்தில் வாழ்வதற்கு அல்லா அருள் புரிவானாக இந்த இரவில் என்னென்ன பாக்கியம் எல்லாம் அல்ல நமக்கு கொடுப்பதாக வைத்திருக்கிறானோ மாணவியின் திருப்பொருட்டால் பாதுஷான திருப்பொருட்டால் சேகப்பார் அடி அல்லாஹத்தின் திருப்பொருட்டால் எல்லாவித அருள்களையும் அல்லா இந்த இரவில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நமக்கு நம்ம குடும்பத்தினர் பெற்றோர்கள் பிள்ளைகள் அத்தனை பேருக்கு அல்ல தந்தோறல் புரிவானாக நம் எல்லாம் மன்னித்து ரஹமத்தை விரைவில் பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தோறல் புரிவானாக அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துக்கு எல்லாம் நண்டு செல்கிறதுக்கு நல்ல அடியார்கள் நம்மளை வாழ வைப்பானாக எதிர்கால காலங்களில் அல்ல நம்மளுடைய கலாக்கதிரை தக்குதிரை மாத்து தக்குதிரை அல்லா இந்த மாற்றி தருவானாக யாரும் கையேந்தாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் ரப்பளுடைய கருணையை மட்டுமே எதிர்பார்த்து அவனுக்கு ஆக நல்ல வாழ்ந்து அல்ல நமக்கு தருவானாக மரண தருவாயில் லா முஹமது ரசோல் அல்லா என்ற உயர்வான களிமாவை மாணவி சொல்லித்தர அதை நாங்கள் சொல்ல நல்ல நிலையில் ரோஜா பூவில் இதழ் கடல் கலண்டி விழுவதை விட மென்மையான முறையில் அல்லா நம் உருவுகளை கைப்பற்றுவானாக பிறகு நம் கபு நமக்கு விசாலமாக்கி தருவானாக நக்கிரச கேள்விகளுக்கு மனமா நிறைந்து அன்போடு காதலோட பயபக்தியோட பதில் சொல்லி வெற்றியை பெறக்கூடிய நல்ல கூட்டத்தை அல்ல கூட்டத்தை நம்மளை சேர்த்து வைப்பானாக நாளை கையாமத்து நாளையில் ரப்புக்கு முன்னால்